ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டு பிரியாணி எபிசோடில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு கான்செப்ட்னு கூட சொல்லலாம் இந்த ஷாப்பு. ஸோ இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சுவை. ஸோ இதோட அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஷாப்பு தாங்க இது. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு எந்தவித பாதிப்புமே இல்லாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஷாப்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஷாப்லாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தெருவுக்கு ஒரு ஷாப்பாவது இருக்கணும். ஸோ தெருவுக்கு நாலு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஷாப் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும்னா நம்ம வீட்டை விட்டு வெளில வந்தாலே எப்படியாவது ஒரு ஒரு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கடை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கானிக்காக வந்துட்டு நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஷாப் தான் இது. நிறைய பேருக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இங்கே க்ரௌட் வர்றது கம்மி தான். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே தேடி போகிறது என்ன, சிக்கன் 65 எங்கே இருக்குது, கிரில் சிக்கன் எங்கே இருக்குதுன்னு தான் நம்ம தேடி போவோம், பிரியாணி எங்கே சுட சுட கொடுக்குறாங்கன்னு தான் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஷாப் எல்லாமே நமக்கு எப்பயாவது தான் தோணும். நமக்கு எப்படி சொல்கிறது, எனக்காவது உடம்பு சரியில்லைனா சரி ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் நம்ம தேடி பார்ப்போம். ஸோ இதையுமே வந்து நம்மளோட வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணதில்லை, கண்டிப்பாக இனிமேலாவது நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டுமே நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லேக் வியூ ரோடு, வெஸ்ட் மாம்பலம், ஓகேவா? இந்த லேக் வியூ ரோடில் வந்து ஆஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இயற்கை சுவை அப்படின்னு ஒரு பெரிய போர்டே போட்டிருப்பாங்க. வெளியில் வந்துட்டு அழகாக ஒரு டிஸ்பிளே போர்டும் வச்சுருக்காங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் இந்த ஷாப்போட கூகுள் மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஈவினிங் டைம்ஸில் ரெகுலர்ஸாக வரும். ஃபஸ்ட்டு வந்து இம்யூனிட்டி, இந்த டைமில் கொரோனா இருக்கிற டைம் இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. ப்ளஸ் இங்கே இருக்கிற ஃபுட்ஸு டேஸ்டியாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ அதுவும் சாப்பிட்ற ஃபுட்டு ஹோம்லியாக ஃபீல் பண்ணுறேன். வெளில சாப்பிட்றதா வீட்டிலே நம்ம செய்கிற மாதிரி இங்கே இருக்கிறதால இங்கே வரேன். ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் சார் இருக்குது, பெரிய பர்ஸை கிடைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, போர்ட்டபுளாக இருக்குது ப்ரைஸ். இந்த மாதிரி சார் கண்டிப்பாக இங்கே தேடி வர நம்பி வரலாம். எப்போ ஒன்று டேஸ்ட்டு எதுவும் எந்த நாளுக்கு டிஃப்ரெண்ட்டில் இல்லை, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சார் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறாங்க, ப்ளஸ் ஹெல்த்தியாக இல்லை இது இதெல்லாம் சாப்பிட புதுசாக நினைக்கிற சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். என் பேர் வந்து சுமதி. நான் வந்து இங்கே நம்ம கடை நான் சொல்லலாம், அந்தளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. முன்ன பின்ன தெரியாது, நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்காக ஒரு தடவை வந்தோம் என்னோடய சின்ன பொண்ணை கூட்டின்ட்டு. நாங்கள் வெளியில் ஜாஸ்தி எங்கேயும் வாங்கி கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிடும்னு. இங்கே வந்து நாங்கள் முதல்ல சாப்பிட ஆரம்பித்தோம். அதுலேருந்து பார்த்தா
வீட்டில் சாப்பாடு மாதிரி எந்த வித ப்ராப்ளமுமே ஆகலை குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் அடிக்கடி நாங்கள் வருவோம், பொரி சாப்பிடுவோம். ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனா பொரி, குழிப்பணியாரம். என்னோட சின்ன பொண்ணு வந்தாலே வந்து அம்மா வந்து தேங்காய் பால் பண்ணி கொடுத்துருவாங்க, ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லா சாப்பாடும் சூப்பராக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால அடிக்கடி வருவோம். வீட்டில் நம்ம கைப்பக்குவம் வேறு, இவங்க கைப்பக்குவம் வேறு. ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம் மாற மாற டேஸ்ட்டோட சுவையும் மாறும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரும்போது ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டா நல்லது தானே, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, அதனால சாப்பிட்றாங்க. நூடுல்ஸு, மேகி அது மாதிரி இருக்கிற கல்ச்சரில் இப்போ இது மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வயிற்றுக்கெல்லாம் இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எவ்வளவோ அதே வாட்ஸ்அப் வீடியோலேயே வருது, அதெல்லாம் பார்த்து குழந்தைங்களே பயப்படுறாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம்னா நாங்களும் நிம்மதியாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஷாப்பு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கடை. நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளமே இருக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி தான் எங்கே இருக்குது டேஸ்ட்டு, இந்த கடை தெரியும் தெரிஞ்சவங்கங்கிறதுக்காக சொல்லலை, ஒரு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்க்குற ஒரு லேடியாக சொல்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, க்ளீனிக்காக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. அது ஒன்று, அதுதான் இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஹைஜீனிக்காக இருக்குது. என் பேர் ராமலிங்கம். நான் இந்த கடைக்கு ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கேன். நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும், ஏன்னா எங்கள் உழைப்பாளிகள் ஜாஸ்தி, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க ஜாஸ்தி. அதனால் இந்த மாதிரி ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் அதை பழக்கப்பட்டவங்க. 20 வருஷம் ஆச்சு சென்னை வந்து, நான் இப்போ தான் இங்கே ஒரு கடை கிடச்சிது, இப்போ தான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சதுன்னா வந்து தட்டுவடை, பொரி, அப்புறம் சுண்டல், நவதானிய சுண்டல் ரொம்ப பிடிக்கும். அதோட இளநீர் பாயாசம் அதுவும் ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸ் நாமினலாக தான் இருக்குது, எங்கள் ஊர் ரேட்டு தான் விற்கிது. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க, அம்மா அப்பா ஒய்ஃப் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆமாம், உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜியாகவே இருக்கும். இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு ஃபேஷன் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி, இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதாவது அன்றாட வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அது பழகினவங்களுக்கு தான் அந்த இது ஹேபிட் தெரியும். அது சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஒரு வித எந்த ஒரு அஜீர்ண கோளாறு உங்களுக்கு இதாகவும் இருக்காது, எனர்ஜியாக இருக்கும், யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். என் பேர் சுகன்யா தேவி. 1.5 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது ஷாப் ஓப்பன் பண்ணி. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காக நாங்கள் வந்து ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கோம். எங்கள் கடை பேர் பார்த்திங்கன்னா இயற்கை சுவைன்னு வச்சுருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் இயற்கையாகவே வந்து அதோட தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறக்காக அது ஒரு புதிய முயற்சியாக பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ தேங்காய்பால், பருத்திப்பால், தேங்காய்பால் கொல்கட்டை இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக நம்ம வச்சுருக்கோம். உளுத்தங்கஞ்சி, நவதானிய சுண்டல், மசாலா சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் ஸ்பெஷல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணுங்கிறக்காக. ஸோ இப்போ இருக்க குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது இல்லை. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து சேலமில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நாங்கள் இங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தட்டுவடை செட்டு, பூண்டு செட்டு, முறுக்கு செட்டு, நொறுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நாங்கள் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய டிப் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடிக்டாக இருப்பான், பாபாஜி அது, அப்புறம் பானிபூரி அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து செட் ஆகல. ஸோ அதுக்காக நாங்கள் அப்படியே சர்ச் பண்ணிட்டு போது ஏன் நம்மளே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரீசனுக்காக புதுசாக ஒரு முயற்சி பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். ஃபாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேண்டமிக் டைம்னால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இது வந்து நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது இதோட இது என்ன, எதனால் இதை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி எடுத்துட்டிங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இம்யூனிட்டி ஜாஸ்தி. ஸோ அயன், போன்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஹெல்த்தி ஃபுட். பருத்திப்பால் பார்த்தீங்கன்னா பருத்திப்பால் வந்து குளிர்ச்சி, சளி அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நல்லது. தேங்காய்பால் பார்த்தீங்கன்னா தேங்காய்பால் வந்து குடல் புண்ணு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, தொண்டை புண் அந்த மாதிரி இருக்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து எந்த கலப்படமும் கிடையாது, வேறு எந்த இதில் ப்யூராக நாங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். நம்ம இது வந்து நேச்சுரலாக கொடுக்குறோம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. பர்டிகுலராக சொன்ன போனால் இப்போ 10 இயர்ஸ் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கறது பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணலாம். வேலையில் பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆவரேஜ் 20 ஸ்டார்ட் ஆகி அப் டு 40-50 அதுக்குள்ளே தான் இருக்கேன். ஆமாம்,
நிறைய ரேட் எல்லாம் கிடையாது, பட் கம்மி ரேட்ல நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக மக்கள் வந்து இதை விரும்புவாங்க நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை சுவையில் வந்துட்டு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த கடைக்குள்ள தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து காய் செட்டு, இளநீர் பாயாசம், நவதானிய சுண்டு, மசாலா சுண்டு, தேங்காய்பால் கொல்கட்டை, தேங்காய்பால், கருப்பு உளுந்து கஞ்சி, பருத்தி பால், பூண்டு செட்டு, முறுக்கு செட்டு, நொறுக்கல். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம், எந்த வித பாதிப்புமே இல்லாமல். இப்போ இருக்கிற கல்ச்சரில் நிறைய வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் சரி எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். நவதானிய சுண்டல் ட்ரை பண்ணுவோமா? நவதானிய சுண்டல் நல்லா ஆனியன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா பச்சை பயிர், கொண்டக்கடல, பச்சை பயிர், மேலே நிறைய அந்த மில்லட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முக்கிய மெயினான விஷயம் அதுதான். எந்த சாப்பாடுமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு ஃபுட்டுமே இங்கே இல்லை. எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம மசாலா சுண்டல் ட்ரை பண்ணிடுவோம். நம்ம நார்மலாக அந்த பானிபூரி கடையெல்லாம் சுண்டல் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த சுண்டல். மசாலா சுண்டல் உண்மையிலே வந்து ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். தேங்காய் பால் கொல்கட்டை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக ரசகுல்லா மாதிரி பண்ணியிருக்காங்க. தேங்காய் பால் ஃப்ளேவரு, இந்த குளுக்கட்டையோட டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. பருத்தி பால், ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக பருத்தி பால் குடிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. நல்லா இருக்குப்பா, ரொம்ப லைட் மைல்டான ஸ்வீட்டில் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. தேங்காய் பால் கஞ்சி ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 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 ஸ்வீட்டு செஞ்சோம்னா எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்வோமோ அந்த மாதிரி இருக்குது. ஒன்று ஒன்றுமே கருப்பு உளுந்து கஞ்சி, இதையுமே நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இந்த கருப்பு உளுந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்குது, நல்ல கன்சிஸ்டன்சி அதில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைல்டான ஸ்வீட் இருக்குது, இதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதுவுமே எனக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இப்போ சாப்பிட்ட வரைக்கும் இல்லை. அடுத்து நம்ம பூண்டு செட்டு ட்ரை பண்ணிடுவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பூண்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு சைடு ஒரு ஃப்ளேவரில் ஒரு சட்னி, இன்னொரு சைடு வந்து இன்னொரு ஃப்ளேவரில் ஒரு சட்னி வச்சுருக்காங்க. பூண்டு செட்டு சொன்ன பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருக்குங்க. ரெண்டு டைப் ஆஃப் சட்னி மாதிரியே வச்சுருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு அது மேலே ஒரு பொடி தூவி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்குது. அந்த பூண்டோட காரம் நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. மஸ்டர்டு பச்சை பூண்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. முறுக்கு செட்டு ட்ரை பண்ணிடுவோமா? இதுக்குள்ளே வந்து பாருங்கள், ரெண்டு முறுக்குக்கு நடுவில் கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொடியெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? பிரியாணி சாப்பிட்டு லெக் பீஸை கடிக்கிற மாதிரியும் இதை கடிக்கிறோம். கேரட்டு, பீட்ரூட் ரெண்டுமே வந்து பச்சையாக தான் இருக்குது. அது மேலே அவங்க அந்த பொடி போட்டு கொடுக்கும்போது அந்த பொடியோட ஃப்ளேவர், இந்த ரெண்டு வெஜிடபிள்ஸோட அந்த டேஸ்ட்டு, இந்த முறுக்கோடு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ஒரு ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதை தேங்காய் பால் கொல்கட்டை செம்ம ஸ்வீட்டுங்க, செம்ம ஸ்வீட்டு. அந்த அந்த தேங்காய் பால் அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், ஒச்சு ஒச்சு வேறு லெவலில் இருக்குது. அந்த தேங்காய் பால் கொல்கட்டை மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பாலாக இருக்கட்டும், தேங்காய் பால், கருப்பு உளுந்து கஞ்சி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் எப்போயாவது ஏதாவது ஒரு ஒரு டைமில் வந்து ஏதாவது ஒன்று செய்வாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்குதுன்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நொறுக்கல், தட்டுவடை, தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, மிக்சர் என்னமோ போட்டிருக்காங்க. இதில் நிறைய ஃப்ளேவர் வருதுங்க, ஏகப்பட்ட ஃப்ளேவர் வருது. புளிப்பு, காரம், நிறைய பேர் வந்து அந்த பானிபூரி கடையை விரும்பி போவோம் பார்த்தீங்களா. பானிபூரி கடைக்கு போய் காளானு, மசாலா சுண்டல். ஸோ இந்த மாதிரி ஷாப்புக்கும் வாங்க, நிறைய ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் நல்லது, நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காய் செட்டு, இந்த
என்னன்னா அந்த பூண்டு செட்டு மாதிரி இதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஃபுட்டுமே இல்லைங்க. இந்த குறையே சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. கடைசியாக வந்துட்டு இளநீர் பாயசம் ட்ரை பண்ண போகிறோம். சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொன்னாங்க. அது அது இல்லாமல் வந்து ரொம்பவே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷு. அக்கா இந்த இளநீரோட வழுக்கை எல்லாமே அதில் கட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. வேறு லெவல் நல்லா இதை ஃப்ரீசரில் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதுக்கான காரணம் எனக்கு இப்போ தெரியுது. மஸ்ட் ட்ரை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஒன்று ஒன்றுமே வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டில் நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு ஸ்வீட்டு செஞ்சோம்னா எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பார்த்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிஷ்ஷுமே. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய மைண்ட் செட்டே வேறு. சரி, இது எப்படி நம்ம பண்ண போகிறோம், நம்ம பிரியாணி வீடியோஸு, ஃபுட்டு, கிரில் சிக்கன் அப்படி இப்படிலாம் நம்ம வந்து நான்வெஜ்ஜாக ரொம்ப நிறைய பண்ணிட்டு இதை எப்படி பண்ண போகிறோம்னு நினச்சேன். ஸோ நான் வந்ததுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சாப்பாடை சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபுட்ஸை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.